ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போனால் பணக்கிழங்கு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கறதுனால வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், பணக்கிழங்கை பதியம் போட்டு வச்சுருக்கோங்க. இதை பதியம் போட்டு 90 நாள் ஆச்சுங்க, 3 மாதம் ஆச்சு. நம்ம இதை தோண்டி எடுத்து பார்க்கலாம். நம்ம கிழங்கை தோண்டி எடுத்துருவோம். அதை இந்த மாதிரி தோண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி எடுத்து நம்ம வந்து அதை உருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து நம்ம பிடிங்க எடுத்துருவோம். நம்ம கிழங்க பாருங்கள், நம்ம ஒன்றா பிடிங்க எடுத்துருவோம் நம்ம. ஆமாம், இந்த கிழங்கை எடுத்து நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி நம்ம இப்போ அவிக்க போகிறோம். நம்ம வீட்டிலேயே பதியம் போட்டது இது. நம்ம கொல்லையில் பனங்கிழங்குலாம் ரொம்ப சிறப்பு இருக்குங்க, சத்தான பொருளுங்க உங்களுக்கு பனங்கிழங்கு. பாருங்கள், நான் பிடிங்காச்சு பனங்கிழங்கு, செமையாக இருக்கு. நம்ம இதை வந்து இந்த கொட்டையை தனியாக அதை வெட்டி எடுத்துருவோம். கிழங்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிறோம் நம்ம. நம்ம கழுவி எடுத்துக்கலாம், கிழங்கு மண் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துருவோம் நம்ம. பனங்கிழங்குலாம் நிறையா சிறப்பு இருக்குங்க பனை மரத்தில். முதல்ல வந்து நொங்கு, அதுக்கு முன்னால் பதனி எடுத்துருவாங்க. நொங்கு நொங்கு வந்து அப்படியே வந்து முத்திச்சுன்னா உங்களுக்கு பனங்காய் மாறிடும். அந்த பனங்காய் உள்ள கொட்டை தாங்க இதை பதியம் போட்டு நம்ம இப்போ கிழங்கு எடுத்துருக்கோம். நம்ம கழுவி எடுத்துகிட்டு உங்களுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை அவிச்சு எடுத்துருவோம். அப்படியே அடுப்படுத்தி வச்சுருவோம் நம்ம. அதுக்கு மேலே இதே மாதிரி ஒரு சட்டி ஒன்று எடுத்து இந்த மாதிரி பானை எடுத்து நம்ம இந்த மாதிரி நான் முழு கிழங்காக இருக்குல்ல, ஆனால் இந்த மாதிரி நம்ம கவுத்திடலாம். இதை ஒரு 15 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திறந்து எடுத்து பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு, குறைஞ்சது 20 நிமிஷம் உங்களுக்கு வந்து வேகணும். 15-20 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த கிழங்கு நம்ம உரிச்சு எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா உரிச்சு எடுத்துருவோம் நம்ம. நேச்சுரல் ஸ்நாக்குங்க இது உங்களுக்கு கிழங்கு. இந்த மாதிரி உரிச்சு எடுத்தாச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு.